அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடை ரிசல்ட் பற்றின அப்டேட்டுகளை தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட் பொறுத்தவரை அனைத்து மாவட்டத்துக்கும் விட்டாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் வராத மாவட்டங்கள்னு பார்க்கும்போது விழுப்புரம், கள்ளக்குறிச்சிக்கு வரல. இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேஸ் இருக்குது. ஸோ கேஸ் இருக்கிறது காரணமாக வரல. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 12ஆம் தேதிக்குள்ளே அக்டோபர் 12க்குள்ளே வந்துடும், அதுதான் ஃபைனல் டேட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ரிசல்ட் வந்துருச்சு, எல்லா ரிசல்ட் பார்த்தாச்சு. ஸோ நிறைய பேர் வந்து டிசப்பாயின்மெண்ட், அதாவது எனக்கு கிடச்சிருக்கணும், என்னுடைய மார்க்குக்கு எனக்கு கிடச்சிருக்கணும், ஆனால் கிடைக்கல. ஸோ செகண்ட் லிஸ்ட் வருமா ப்ரோ, செகண்ட் லிஸ்ட் வருமா சார், அதில் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. ஸோ செகண்ட் லிஸ்ட் வருமான்ற அப்டேட்டையும் பார்க்கலாம். ரெண்டாவது, இந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சம்மந்தப்பட்ட கேஸ் போயிட்டுருக்கிறதுனால ரிசல்ட் வந்து நவம்பரில் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு டிஆர்பி அதிகாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய தகவலையும் பார்க்கலாம், என்ன நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து லேஸாக எடுத்துக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல்களை ரொம்ப காம்ப்ளிகேட்டாக ரொம்ப யோசிச்செல்லாம் குழப்பிக்க வேண்டாம். சிம்பிளாக இது இப்படி தான் இருக்க பாசிபிலிட்டிஸ்க்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை சொல்கிறேன். செகண்ட் லிஸ்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா 95% வந்து பாசிபிலிட்டிஸ் இல்லை. செகண்ட் லிஸ்ட் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் 95% இல்லை. ஒரு 5% பாசிபிள் இருக்கா அப்படின்னாக்கா பாசிபிள் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா அரசு வந்து மற்ற துறைகளெல்லாம் எல்லாத்துலேயுமே, இப்போ டிஆர்பியில் ஆகட்டும், அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் ஆகட்டும், இந்த மாதிரி சில போஸ்டிங்ஸ் வந்து அடிஷ்னல் வேகன்சி இருக்கும்போது இந்த கொடுத்துருக்கிற இது இல்லாமல் அடிஷ்னலாக இந்த தேர்ந்து செலக்ட் ஆன நபர்கள் வந்து ஜாயின் பண்ணாதப்போ இந்த மாதிரி டைமில் செகண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி விடுவாங்க. ஆனால் ரேஷன் கடையில் விடுவதற்கான பாசிபிலிட்டி ரொம்ப 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 கம்மி. அதுக்கு தான் 95% பாசிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஓகேங்களா, செகண்ட் லிஸ்ட்டை பற்றி இதுதான் விஷயம். நீங்கள் இதுக்கு மேலே செகண்ட் லிஸ்ட்டை பற்றி எதிர்பார்க்குறது ரொம்பவே டவுட்டு தான். ஸோ செகண்ட் லிஸ்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட் கிடைக்கல. ஒரு சில அதிகாரிகள் சொல்கிறாங்க பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இதுவும் வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயந்தான். அவங்களும் வந்து ப்ராபபிலிட்டி தான் சொல்கிறாங்க, வரும் சான்சஸ் தான், பை சான்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் செகண்ட் லிஸ்ட்டை நம்புறது கண்டிப்பாக டைம் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் வேறு முயற்சி எடுக்கலாம். விழுப்புரம் கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரைக்கும் கேஸ் இருக்குது. அந்த கேஸ் இருக்கிற காரணமாக தான் இது வந்து ரிசல்ட் வெளியில். நவம்பரில் வந்துருமா ப்ரோ அப்படின்னாக்கா கண்டிப்பாக நவம்பர்லேயும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னாக்கா கேஸுடைய கோர்ட் கேஸ்னாலே உங்களுக்கே தெரியல. ஒரு டைம் வந்து வாய்தா வாங்கி ஒரு இயரிங் போச்சு அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 15 நாள் ஒரு இயரிங் தள்ளி வைப்பாங்க. அடுத்த 17 நாள், 18 நாள் அப்படின்னு சொல்லிட்டு 2 இயரிங் தாண்டிச்சுனாலே 1 மாதம் தாண்டிடும். இப்போ அக்டோபர் நவம்பர், ஸோ 2 இயரிங் தள்ளி போட்டாலே ஆதாரத்துக்காகவோ இல்லை டைம் கேட்டு தள்ளி போட்டாலே 1 மாதம்ன்றது சாதாரணமாக கடந்துடும். ஸோ நவம்பருக்குள்ளே நம்ம ரிசல்ட் வந்துடும், கேஸ் முடிஞ்சிடும்னு எதிர்பார்க்குறது அந்தளவுக்கு சரியான இதாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம இது நாம் சொன்ன தகவல் இப்படி நான் சொல்கிறேன், ஆனால் அதிகாரி சொல்லியிருக்கிறதே வந்து கேஸ் இருக்குது, கேஸு பிறகு தான் தெரியும் அப்படின்ற விஷயத்தை தெளிவாக அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஆடியோ வந்து வீடியோவோட பின்னாடி வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், கேட்டுக்கோங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டு. மேலும் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டுகள் பெரும்பாலான மாவட்டத்துக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.